ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சம்மருக்கு ஏற்ற ஒரு சிம்பிளான ஒரு சர்பத் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் சப்ஜா சீட்ஸ் எடுத்துக்கிறேன், 2 டேபிள்ஸ்பூன். இது ரொம்ப, இந்த சப்ஜா சீட்ஸ் வந்து ரொம்ப கூல் ஆக்கும் பாடியை. இதை நீங்கள் சம்மர் டைமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாடி அவ்வளோ ஹீட் ஆகாது, நல்லா சில்னஸ் கொடுக்கும். தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி அதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அதை நல்லா ஊறணும். ஊறின பிறகு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இது இந்த மாதிரி தான் வந்திருக்கு சப்ஜா சீட்ஸ். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜார் எடுத்துருக்குறேன். அதில் 2 டீ ஸ்பூன் அளவு லெமன் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சு அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். ஐஸ் கியூப் சேர்த்துக்கிறேன். நம்ம ஊற வச்சிருந்த சப்ஜா சீட்ஸை ஒரு 3 டேபிள்ஸ்பூன் உள்ள சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு கேப்பை மூடிட்டு இதை நம்ம நல்லா குலுக்கி எடுக்கணும். இது பேர் குலுக்கி சர்பத். எவ்வளோ குலுக்குறோமோ அவ்வளோ நம்மளுக்கு ஃப்ளேவர் இறங்கும். அந்த காரம், அந்த லெமனோட புளிப்பு, இதெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு. நல்லா குலுக்கி எடுத்துக்கலாம். நல்லா குலுக்கி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு கிளாஸுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு சம்மர் ட்ரிங்க் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்பைசி பிடிக்காது. அவங்களுக்கு மிளகாயில் இருக்கிற விதையை எடுத்துகிட்டு நீங்கள் குலுக்கி கொடுக்கலாம், குடிப்பாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்கள் கிட்ஸுக்கு எல்லாம் கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷீலா ஜாஸ்மினுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 லெமனை இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம லெமன் பீஸ் உள்ளே ஆட் பண்ணியிருக்கோம். அதில் இருக்கிற அந்த லெமன் ஜூஸ் எல்லாம் உள்ளே இறங்கியிருக்கோம். நமக்கு அவ்வளோ குளிக்கிருக்கோம் இல்லைங்களா. இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லெமன் ஜூஸை ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூனில். பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டோ அல்லது திடீர்னு யார் வந்தாலும், இது நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கிற பொருள் தான், இதை நீங்கள் ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். சம்மர் ஸ்பெஷல், ரொம்ப தேர்ஸ்டியாக இருக்கிற இந்த டைமில், இந்த டைம் சம்மர் ரொம்பவே இருக்குது, வெயில் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. ஓகே, செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.